வெல்கம் டு மினி டாக்கீஸ். மஞ்சம்மல் பாய்ஸ் இது வந்து மலையாள திரைப்படம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அந்த தமிழ் படங்கள் கூட சமீப காலம் அந்த தமிழ் படங்களை கூட இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. இது வந்து உண்மையிலே நான் கேரளாவில் இருக்கேனா தமிழ்நாட்டில் இருக்கேனாங்கிற சந்தேக போகிற அளவுக்கு வந்துட்டு உள்ள தியேட்டரில் வந்து அந்த அளவுக்கு கரகோஷம் சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துச்சு உங்களுக்கு. அதாவது இளையராஜாவையும் கமலும் வந்துட்டு நல்லா அந்த படத்தில் பயன்படுத்திருக்காங்க. டைட்டிலுக்காலேயே வந்துட்டு இளையராஜாவுக்கும் இளையராஜா சாருக்கும் கமல் சாருக்கும் வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க. குணா படத்தில் வர அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை வந்து அங்காங்க வந்து அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு. இது என்னென்னா வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். 2006 ஆண்டு நடந்த உண்மை சம்பவம் அதை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. அதாவது இந்த படம் பார்க்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்து என்னடா இந்த படம் வந்து யூஸ்ஃபுல்லான படமாக இருக்குது, இதுக்கு வந்து எப்படி வந்து வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே டேக் ஆஃப் ஆகிற படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து சீட் நுனியில் நம்ம உட்கார வச்சிடுறாங்க. அதுதான் அந்த படத்துடைய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். அது உண்மைதான். அது வந்து கதை என்னென்னா எர்ணாகுளம் பக்கத்தில் வந்துட்டு மஞ்சுமல்லை அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு யூத் இளைஞர்கள்லாம் சில பேர்லாம் சேர்ந்துக்கிட்டு மஞ்சுமல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வச்சு நடத்துகிறாங்க. அவங்க வந்துட்டு பல விஷயங்களை வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு. இப்போ இந்த குரூப்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டு ஒரு எர்ணாகுளம் இது ஒரு எங்கேயாவது போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கோவா முடிவு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு இடையிலேயே வந்துட்டு அந்த இந்த கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சில விஷயங்கள் அந்த கயிறு இழுக்கும் போட்டியிலலாம் வந்துட்டு இவங்கெல்லாம் பயங்கர கில்லாடி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக அங்கே இன்னொரு படத்தை பயன்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ கொடைக்கானலுக்கு போன பிறகு குணா குகை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அது ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து டெவில்ஸ் கிச்சன் சொல்லி பேர், அதாவது சாத்தானின் சமையலறை அப்படின்னு சொல்லி. ஆனால் குணா படம் எடுத்த பிறகு குணா குகைன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்போ வந்து எல்லோரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல, அந்த செக்யூரிட்டியெல்லாம். ஆனால் அதை மீறி தடையை மீறி அவங்களுக்கு தெரியாமல் உள்ளே போயிடுறாங்க அந்த குணா கோவைக்குள்ளே. உள்ளே போன இன்னும் ஒரு ஆளாக இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்குது. அந்த ஒருத்த வந்து குழிக்கல விழுந்துறான். இதுக்கப்புறம் நடக்கிற வந்து அவனை எப்படி காப்பாற்றுறாங்க இங்கிறத அந்த பல நெடுக அங்கே ஆரம்பிக்கிற அந்த இது வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து நிற்க உங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபி, அதாவது சில இதாக செட்டில் எடுத்திருக்காங்க, செட்டு போடுறது எடுத்துருக்காங்க வந்து எடுத்திருக்கணும், ஆனால் வந்து தெரியாத அளவுக்கு எடுத்திருக்காங்க உங்களுக்கு. சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கேமரா ஒர்க்கு, இங்கே ஆர்ட் டைரெக்ஷனு எதையுமே குறை சொல்ல முடியாது. அதை வந்து இதை வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை வந்து தமிழர் பப்ளிசிட்டியே இல்லை இந்த படத்துக்கெல்லாம் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு மௌத்தாக்களே வந்து இந்த அளவுக்கு கூட்டம் வர்றதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம தமிழ் சினிமாவிலேயும் வந்து தமிழ் திரைப்படங்களையும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் விருப்பப்படுற எல்லோருடைய ஆசையும் அதுதான் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம். Yeah.